ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னா அது இந்தியால மட்டும்தான் சொல்லுவாங்களா? கண்டிப்பா கிடையாதுங்க. இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுக்க அந்தந்த பகுதிகளில் அவங்களோட கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மூட நம்பிக்கைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. மூட நம்பிக்கைகள் பொதுவா நம்பிக்கை அப்புறமா அறிவீனத்தோட விளைவால தான் ஏற்படக்கூடியதுன்னு சொல்வாங்க. அதே மாதிரி உலகத்துல நாம எந்த மூலைக்கு போனாலும் ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் மூட நம்பிக்கை இருக்கு. இந்தியால என்ன சொல்வாங்க, நீங்க வெளியே போறீங்களா, கருப்பு பூனை குறுக்க வந்துடுச்சுன்னா ஐயோ அது துர்திருஷ்டம், பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லி விழுந்துடுச்சான், அப்ப போச்சுடா, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி அவங்க கலாச்சாரமும் அவங்க வாயில வார மாதிரியும் மூட நம்பிக்கைகள் பேசுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்காலையும் ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. என்ன தெரியுமா, ஏணிக்கு கீழே நடந்தா அது துர்திஷ்டம்னு சொல்வாங்களாம். அதே மாதிரி சில நாடுகள்ல சிவப்பு கலர் மைய பயன்படுத்தி எழுதுனா அது ஆபத்தம், அதனால அவங்க நாட்டிலேயே அதை தடை செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. சிவப்பு கலர் மைய பயன்படுத்தினா ஆபத்தா, அதனால மொத்தமா தடை செஞ்சுட்டாங்களா? ஆமாங்க, தென்கொரியால சிவப்பு மைய பயன்படுத்தி எழுதினா அவங்களுக்கு ஆபத்து வந்துடும், அதனால தடை செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது மூட நம்பிக்கையிலையும் மூட நம்பிக்கையா இருக்கு. ஏன்னா தென்கொரியால சிவப்பு மயில யாராச்சும் எழுதினாங்கன்னா அவங்க இறந்துடுவாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஆனா இந்த மூட நம்பிக்கைக்கு பின்னாடி உள்ள காரணம் தான் என்ன? தென்கொரியால சிவப்பு மை தீமையோட அடையாளமா கருதப்படுது எதனால? தெரிஞ்சுக்கணுமா? என்ன செய்யணும்? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே கண்டினியூஸா பாருங்க, ஓகேவா? சரி, சிவப்பு கலர்ல எழுதினா அவங்க இறந்துடுவாங்க, அப்ப குழந்தைங்க தெரியாம எழுதினா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். சிவப்பு நிற பேனாக்கள் குழந்தைங்க கிட்ட இருந்து விலக்கி வச்சுடுவாங்களாம். குழந்தைங்க பக்கத்துல கண்ணுல கூட காமிக்கவே மாட்டாங்களாம். ஒருத்தரோட பேரை சிவப்பு பேனாவால எழுதினா அவர் இறந்துடுவாரு அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறதால இப்படி செய்யறாங்களாம். அதனால தென்கொரியால சிவப்பு நிற பேனாக்களை வீட்லயே வைக்கிறது இல்ல. இந்த மூட நம்பிக்கை இப்போ சில வருஷமா தான் இருக்கா? இல்ல இல்ல, பல நூற்றாண்டா அவங்க பின்பற்றிக்கிட்டே வராங்க. ஆனா உண்மையிலேயே சிவப்பு மயில பேர் எழுதினா அவங்க இறந்துடுவாங்களா? கண்டிப்பா கிடையாது, நிச்சயமா இறக்கவே மாட்டாங்க. சிவப்பு நிற மயில எழுதுறது ஒருத்தருக்கு நிச்சயம் மரணத்தை ஏற்படுத்தோம்னா நாளுக்கு 1000 பேர் செத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனாலும் பாரம்பரிய கொரிய கலாச்சாரத்துல இறந்தவங்களோட பேரை மட்டும்தான் சிவப்பு நிற மயில எழுதுறாங்க. அதனால உயிரோட இருக்கிறவங்களோட பேரை எழுதுறதுக்கு இந்த சிவப்பு நிற பேனாக்களை பயன்படுத்த மாட்டாங்களாம். ஒருவேளை யாராவது ஒருத்தங்க ஒருத்தரோட பேரை சிவப்பு நிற மயில எழுதிட்டாங்கன்னா அந்த நபரை இவரு வெறுக்கிறாரு அப்படின்னோ இல்ல அவரை கொல்ல விரும்புறாரு அப்படின்னோ நம்பப்படுதான். அந்த அளவு கொடூரமான மூட நம்பிக்கையல்ல இது இருக்கு. தென்கொரியாக்கள்ல கலாச்சாரம் மட்டும் இல்லாம வரலாற்று ரீதியாவும் இந்த சிவப்பு நிறத்தை தென்கொரியாவோட மரணத்தை குறிக்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இது தடை செய்யப்பட்டிருக்கான். இந்த மூட நம்பிக்கை பத்தி இன்னொரு கோட்பாடும் இருக்கு. என்ன தெரியுமா? தென்கொரியாவோட ஜோசன் வம்சத்துல இருக்கக்கூடிய 7வது மன்னர் கிங் செஜோக்கோட 2வது மகன் கிராண்ட் இளவரசர் சூயாங், அவரோட மருமகன் கிங் ஜான் ஜோங்க்கு எதிரா சாதித்து கொண்டு இருக்காரு. அந்த நேரத்துல தன்னோட எதிரிகள் பட்டியலை உருவாக்குறதுக்கு தன்னோட மருமகன் பெயரையும் சேர்த்து எழுதுறதுக்கு இந்த சிவப்பு மையதான் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதோட இன்னொரு கோட்பாடு என்ன அப்படின்னா, கொரிய போர் நேரத்துல இறந்த பொதுமக்களோட பேரை, அதாவது வீரம் மரணம் அடைஞ்ச வீரர்களோட பேரை அகற்றுறதுக்கு சிவப்பு மையதான் பயன்படுத்தி இருக்காங்க. அதனாலதான் இறந்தவங்களை குறிக்கிறதுக்கு சிவப்பு பேனா யூஸ் பண்றதும் உயிரோட இருக்கிறதுக்கு சிவப்பு பேனா பயன்படுத்தாமலும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சிவப்பு நிறம் சீக்கிரத்துல மரணம் அப்படிங்கிற ஒரு மோசமான நிகழ்வோட தொடர்பு படுத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சிவப்பு
முடிஞ்சது. தென்கொரியா மட்டும் இல்ல, இன்னும் சில நாடுகள் வேற வேற மூட நம்பிக்கைக்காக சிவப்பு நிற மை தடை செஞ்சிருக்காங்களாம். இந்த சிவப்பு மை போர்த்துகீஸ் மக்கள் முரட்டுத்தனத்தோட அடையாளமா சொல்லறாங்க. போர்த்துகீஸ்ல சிவப்பு மை எதிர்மறையா செயலை குறிக்கிறதாகவும் சொல்லறாங்க. இந்தியா உட்பட்ட இன்னும் பல நாடுகள்ல சிவப்பு நிறத்துல எழுதுறது ரொம்பவே சகஜமா கருதப்படுது. ஆனா போர்த்துகீஸ்ல இது அவசியம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மத ரீதியாவோ கலாச்சார ரீதியாவோ எந்த தொடர்பும் இல்ல. அதுக்கு பதிலா அதுக்கு காரணம், சிவப்பு நிறம் வேகமா ஒளிரும் தன்மை இருக்கு, அதனாலதான் அத தடை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சிவப்பு நிறம் ஒரு பிரகாசமான நிறம் அப்படிங்கறது சந்தேகம் இல்லாதது. இது படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே எளிமையா ரொம்பவே முக்கியமான வரிகளை உயர்த்தி காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிறம் தான் இது. ஆனா இந்த சிவப்பு மைகள்ல குறுகிய ஆயுள் காரணமா வணிகங்கள் அப்புறமா சட்ட பணிகள் இந்த சிவப்பு நிறத்தை தடை செஞ்சிருக்காங்க. நீலம் அப்புறமா ரெண்டுமே பிரகாசமானது ரொம்பவே பயனுள்ள நிறம்னு சொல்லணும். ஆனா கருப்பு நிறம் இன்னும் இந்த நிறங்களை விட நிறைய நிறைய வருஷம் நீடிச்சிருக்கும். அதனாலதான் ஆவணங்கள் நீண்ட காலமா பாதுகாக்கிறதுக்கு நீலம் இல்ல கருப்பு நிறத்தை பயன்படுத்துறாங்க. அரிய காரணத்தை தவிர போர்த்துகீசிய மொழியில சிவப்புமை அப்படின்னா ஆபத்தோட அப்படிங்கறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்ன செய்யணும், நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே?